புதுச்சேரியில் மது அருந்த பணம் தர மறுத்த மனைவியை புடவையால் கழுத்தை நெறித்து கொலை செய்த கணவர் போலீசில் சிக்கியிருக்கிறார். மனைவியை கொன்றுவிட்டு விபத்து நாடகமாடிய கணவர் வசமாக சிக்கியது எப்படி? புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட அனந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜேந்திரன் கலையரசி தம்பதி, இவர்களது மகன் ராஜசேகர். இந்நிலையில் கலையரசி அவர்கள் வசித்து வரும் வீட்டின் வாசலில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த வில்லியனூர் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். கலையரசியின் கணவரை போலீசார் அழைத்து விசாரணை செய்த போது பீரோவின் கைப்பிடியில் கலையரசியின் புடவை தலைப்பு மாட்டிக்கொண்டதாகவும், அப்போது கால் இடறி கீழே விழுந்ததால் சேலை கழுத்தில் சுருக்கிட்டு உயிரிழந்து விட்டதாகவும் கதையளந்துள்ளார். அப்போது குடிபோதையில் இருந்து தான் மனைவியின் உடலை வீட்டு வாசலில் போட்டுவிட்டு பின்புறம் சென்று படுத்து உறங்கிவிட்டதாகவும் கூறியுள்ளார். குடிபோதையிலும் இவ்வளவு தெளிவாக கவனித்திருக்கிறாரே என போலீசார் அவர் மீது சந்தேகம் அடைந்துள்ளனர். இதனிடையே உயிரிழந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பெற்று பார்த்தபோது அதில் கலையரசி துன்புறுத்தப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கணவர் ராஜேந்திரனை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தங்கள் பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். இதில் கொலைக்கான காரணம் போலீசாருக்கு தெரிய வந்தது. தனக்கு மது அருந்த பணம் தராத காரணத்தால் தனது மனைவியிடம் சண்டையிட்டுள்ளார் ராஜேந்திரன். ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேற புடவையை பின்பக்கமாக பிடித்து கழுத்தை சுற்றி நெறித்தபடி இழுத்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த போலீசார் ராஜேந்திரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மது அருந்த பணம் தராத மனைவியை கணவரே கழுத்தை நெறித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது